கிராமத்தான குணமாத்தானே பார்த்திருக்கேன். கோவப்பட்டு பார்த்தது இல்லையே. இந்த ஆபரேஷன்ல நான் தான் கமாண்டர், நீங்கெல்லாம் சோல்ஜர்ஸ். அண்ணாத்தை, டாக்டர் மற்றும் பல பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை சன் நெக்ஸ்ட் ஆப்பில் இப்பவே கண்டு மகிழுங்கள். ஆட் ஃப்ரீ என்டர்டெயின்மெண்டை வெறும் 799 ரூபாய்க்கு பெறுங்கள். ரித்ரு அங்க பாரு, சிஸ்டர் கண்டு முடிச்சிட்டாங்க. ஏய் பேசுறா சொப்னா, ஏன் சொப்னா அப்படி பண்ண? நேத்து நைட்டு கூட என்கிட்ட நல்லா தானே பேசின, என்னாச்சு உனக்கு? நான் ஏதாவது தப்பு பண்ணனா? இல்ல என் மேல ஏதாவது கோபமா உனக்கு? சொல்லு சொப்னா. சிஸ்டர் நான் தான் புகழ், திருவோட ஃப்ரெண்டு. திரு என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னாச்சு சிஸ்டர், எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க? அண்ணனுக்கு பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு ஆசை. இன்னைக்கு காலையில கால் பண்ணி கட்சியில பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவரோட பையனை எனக்கு மாப்பிள்ளையா பாத்திருக்கிறதா சொன்னா. நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. இந்த கல்யாணம் நடந்தா அவனுக்கு கட்சியில ஏதோ பதவி கிடைக்கும்னு சொன்னா. நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு எங்க அண்ணன், நீ யாரையாவது லவ் பண்றியா? அது யாருன்னு சொல்லு. அவனை வெட்டி போட்டுட்டு நான் பார்த்த மாப்பிளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னா. என்னால திருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தோணுச்சு. என்ன வேற யாருக்காவது கட்டி வச்சிருவாங்களோன்னு வேற பயம் வந்துருச்சு. திருவோடு சேர்ந்து வாழ முடியாத வாழ்க்கைய எதுக்கு வாழணும்னு பாய்சன் குடிச்சிட்டேன். சிஸ்டர் என்ன சிஸ்டர் இப்படி இருக்கீங்க? இதுக்கெல்லாம் போய் நீங்க பாய்சன் குடிப்பீங்க? லவ் பண்ணா அதை எதிர்த்து போராடுறது இயல்பு. லவ் பண்றோன்னு சொன்னா வீட்டுல விபரீதம் வரத்தான் செய்யும். நாம தான் அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணணும். உங்களுக்கு நல்ல குணமாகட்டும், அதுக்கப்புறம் நானே வந்து உங்ககிட்ட பேசுறேன். பாருங்க, அதுக்கப்புறம் உங்க மேரேஜ்க்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் டா மச்சான். சீ, நமக்குள்ளே அதுக்கிட தேங்க்ஸ் எல்லாம். கால் பண்ணிடலாம். ஹலோ மலர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் புகழ். சொல்லுங்க மலர், என்ன விஷயம்? அருவிய பத்தி பேசலாம்னு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவளை ஏதோ ரவுடிங்க கடத்தினப்போ நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணதா அவ சொன்னா. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அவளுக்கு என்ன ஆயிருக்குமோ. ஆனா அவ உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலன்னு சொன்னா. எனக்கே அவ பண்ணது தப்பா தாங்க இருந்துச்சு. என்ன பண்றது, அவ சுபாவம் அப்படி. கோவம் வந்தா சட்டுன்னு இறங்கி வரமாட்டா. அவளுக்கு சார்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் புகழ். ஐயோ, அருவி வேணா என்ன தப்பா நினைக்கலாம், என்கிட்ட பேசாம கூட இருக்கலாம். ஆனா நான் அருவி அப்படி நினைக்கலங்க. இன்னமும் என் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு பண்ண உதவிக்கு தேங்க்ஸ் எல்லாம் அதுக்குங்க புகழ். முதல்ல நான் உங்களை பத்தி தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க
இப்படி அவளை திரும்ப திரும்ப தேடி வந்து மன்னிப்பு கேக்குறத பாக்கும்போது, இப்ப ரவுடிங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்தின போதும் அவளை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டதும் எனக்கு ஜெனியூனான பர்சனா தெரியறீங்க புகழ். உங்களுக்கு தெரியுது, ஆனா தெரிய வேண்டிய அருவிக்கு தெரிய மாட்டேது. அதை நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கூட எஃப்எம்க்கு வர்ற வழியில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அருவியை நிறுத்தி கன்வின்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, ஆனா அருவி சுத்தமா அதை புரிஞ்சுக்கவே இல்லை. கவலைப்படாதீங்க புகழ், உங்களுக்காக நான் அவகிட்ட பேசுறேன். நான் அவ மனசை மாத்த ட்ரை பண்றேன். நீங்க லைன்லயே இருங்க, அவ மனசுல என்ன இருக்குன்னு பாப்போம். ஓகே மலர், நான் லைன்லயே வெயிட் பண்றேன். ஓகே புகழ், அவ கேபின்க்கு தான் போறேன், நீங்க லைன்லயே இருங்க. அருவி, நீ ஏன் இப்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்க? அருவி, நான் உன்னதான் கேக்குறேன். என்ன மாதிரி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல அருவி, நீ நார்மலாவே இல்ல. முன்ன மாதிரி நீ கலகலப்பா இல்ல, என்னமோ மாதிரி வர்ற போற இதெல்லாம் எப்போதுல இருந்துன்னு தெரியுமா? புகழோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். அருவி, உனக்கு புகழ் மேல இருக்க கோபத்தை நான் தப்புனே சொல்லல, ஆனா அந்த கோபம் உன் கண்ணை மறைக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு தான் தோணுது. ஏமாத்து பேர் வழியா இருக்கவன் ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப முன்னாடி வந்து நிக்க மாட்டாண்டி. உன் நட்புக்காக அவன் ஒரு பொய் சொல்லியிருக்கான். அந்த நட்பு போயிடக்கூடாதுன்னு அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிருக்கான். அவன் செஞ்சது தப்பா இருந்தாலும் அவன் நோக்கம் சரிதானே அருவி? உங்க வீட்டுல அப்பா மாப்பிள்ள பாத்திருக்கதா சொன்ன? ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா பாத்திருக்க மாப்பிள்ளைய அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? உன்னால ஏன் ஓகே சொல்ல முடியலன்னு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? அதுக்கு காரணம் புகழ். போதும் அருவி, புகழ மன்னிச்சு ஏத்துக்கோ. நீ சொல்றத கரெக்ட் தான் மலர். ஒரு பக்கம் புகழ் பொய் சொன்னத ஏத்துக்க முடியல, இன்னொரு பக்கம் உண்மையான நட்புக்காக பொய் சொன்னதுனால நம்ம தொடர்ந்து தண்டிக்கணுமான அதுவும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு விஷயம் உண்மை, அப்பா பார்த்துருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனசு வரல. அதுக்கான காரணம் என்ன அருவி? ஒரே காரணம்தான், அது நான் சொன்னதுதான், புகழ். நல்லவன் அருவி, நீ புகழ மன்னிச்சு ஏத்துக்க. ஏன் சரி மலர், நான் யோசிச்சு பாக்குறேன், புகழ மன்னிச்சு ஏத்துக்க ட்ரை பண்றேன்.